ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெட்டிக்கடை பால்கோவா எப்படி நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 4 பொருள் மட்டும் போதும். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் தான் நம்ம எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி இன்றைக்கி போட போகிறோம். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே கப்லேயே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோவில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை விட கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன் வாசத்துக்காக, அவ்வளோதான். இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்வீட் பண்ணுறதுக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு, கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் 1 வீக் வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால்கோவா ரொம்ப பிடிக்கும், ரொம்பவும் ஹெல்தி. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை நெய் எல்லாமே சேர்த்தனால ரொம்ப ஹெல்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, நெய் பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கிறப்ப இந்த பொட்டுக்கடலை மிக்ஸை வந்துட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா கட்டி விழுகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய்யோடு பார்த்தீங்கன்னா நல்லா கோட்டாயிடும். 1 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு 1/2 கப் நெய் வந்துட்டு தாராளமாக போதும். இப்போ பாருங்கள், அந்த மாவோட நெய் எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. கட்டி விடாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான், இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக நெய் அப்ளை பண்ணி பாக்ஸ் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கை வச்சு எல்லா ஓரங்கள்லையுமே நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த மிக்ஸை போட்டதுக்கப்புறமே பாக்ஸில் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தட். நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டியில் எடுத்தனால இந்த பாக்ஸ் போதும். நீங்கள் அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய பாக்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பால்கோவா மிக்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டாச்சு. எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாமே வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இதை வந்துட்டு அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மணி ஓரங்களை எல்லா பக்கமே நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு திருப்பி எடுக்கிறப்ப வந்துட்டு டக்குன்னு வந்துடும். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1-2 தடவை டேப் பண்ணி விட்டு 1-10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். இப்போ 1-10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம நெய் அப்ளை பண்ணனால டக்குன்னு வந்துட்டு அது வெளியே வந்துடும். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் பீஸ் போட போகிறேன். இந்த பால்கோவா பார்த்தீங்கன்னா பெட்டி கடையில் வந்துட்டு 1 ரூபாய்க்கு 2 கொடுப்பாங்க. நம்ம எல்லாருமே 90's கிட்ஸாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியிருப்போம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தி. ஏன்னா இதில் நம்ம வேறு எந்த ஒரு பொருளுமே சேர்க்கல, ஜஸ்ட் 4 பொருள் வச்சுட்டு நம்ம சூப்பரான ஒரு பால்கோவா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்கிறீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக ட்ரை ஆயிரும். நம்ம நெய் அப்ளை பண்ணியிருக்கனால இப்போ நான் டக்குன்னு உங்களுக்கு கட் பண்ணி கட்டினால இப்படி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ட்ரையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு 1 வீக் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம், கெட்டு போகாது.
அவ்வளோதாங்க. நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சூப்பரான பெட்டிக்கடை நெய் பால்கோவா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.